காதல் தோல்வி போல பழனியில் சார், வணக்கம் சார். கண்டிப்பாக ஷூட் பண்ணியிருக்கேன் விஜய் சேதுபதி. ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், ஃபோனை ஆன் பண்ண தீரஜ் எனக்கு கால் பண்ணான், டைமே இல்லை. அப்புறம் என்ன பண்ண, இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி 2 மணி to 10 மணி அந்த சொன்னேன். இன்னைக்கு ஒரு எனக்கு தீரஜ், அது ஏன் தீரஜ் க்ளோஸ் அப்படின்னா, தீரஜ் ஒரு 500 பேரை காப்பாற்றிருக்கான். ஒரு ஹார்ட் சர்ஜன் கிளாஸ் பண்ணலாங்க. 500 பேர் நான் சொல்றது சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஐ திங்க் மோர் தென் தட். ஒரு 1000 பேரை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹார்ட் சர்ஜன். நான் தெரிஞ்ச ஒரு எனக்கு தீரஜ் வந்து ஒரு 10-15 வருஷம் எனக்கு தெரியும். உதயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, முதல்வருடைய ஃபர்ஸ்ட் கூட இருக்க ஒரு மருத்துவரை பார்த்துக்கலாம். ரொம்ப நல்ல பையன், எந்த ஒரு கர்வமும் இல்லாத ஒரு பையன், ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன். ஸோ அவன் சொன்ன உடனே அவன் இந்த உலகத்துக்கு அவன் செஞ்ச சேவைக்காக நான் உடனே வந்துட்டேன். நான் முக்கியண்டா சொல்லிட்டேன். அவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு டாக்டரா இஸ் ரீச் இஸ் அபெக்ஸ் இஸ் ரீச் இஸ் பினக்கல். ஒரு டாக்டரா இருந்தால் கூட ஏதோ லைஃப்ல நான் ஆர்ட்ல நான் வந்து சாதிக்கணும்னு எப்பயுமே நினைச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எல்லாருமே டாக்டரா ஆசைப்படுவோம், ஆனா அவன் வந்து ஒரு ஆக்டரா ஆசைப்படுவான். எனக்கு டாக்டருக்கும் ஒரு நடிகனும் அல்லது ஒரு இயக்குநருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரைட்டாவே இதயத்தை பொழுந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அவளை காப்பாற்றும். ஒரு நல்ல கதை சொல்லியும் ஒரு நல்ல இயக்குநரும் ஒரு நல்ல நடிகரும் இதயத்தை துறக்காம திறந்து அதில் உள்ள ரணங்கள் எல்லாம் ஆத்தி அவனுக்கு சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். ஸோ ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு ப்ரொஃபஷனில் அவன் ஒரு பெரிய ரொம்ப சிறந்த ஒரு, அவனை பற்றி நான் கேட்டிருக்கேன், பேசியிருக்கேன். நான் வந்து என்னுடைய படங்களில் சில டெக்னிக்கலாக நான் அதாவது பேசுறதுக்கோ அல்லது ரிசர்ச் பண்ணுறதோ அவனை நான் கூப்பிட்டு கேட்பேன். எனக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக ரொம்ப எளிமையாக சொல்லுவோம். ஒரு டாக்டர் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க, ரொம்ப எளிமையாக சொல்லுவோம். அவருடைய படங்களும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹியூமர் பேஸ்டாக ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். பேசிக்கலாக ரொம்ப ஹாப்பியாக வேணும், அவன் கூட இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த படம் நான் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் மிஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சந்துரு, ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் போயிட்டே இருந்தேன். அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவர் ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் வச்சுப்பாங்க. என்னைய வந்து ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் வந்து பார்க்கணும், பொம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் வந்து பார்க்கணும். ஸோ ஒரு ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து பக்கத்தில் உட்காந்து முட்டி போட்டு உட்காந்து, சார் உங்கள் ஃபேன்ஸ் இருக்கேன். நான் புரியலடே, எந்த போடுறானே சாடுறானே ஒன்றுமே புரியல அப்படின்னு சார். எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும் சார். பேர் என்ன சந்தர் வச்சேன், உடனே நம்பர் கொடுக்குறீங்களா சார்? நான் கொடுத்தேன் சொல்லணும். அது கொடுத்து நோட் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு நான் அவங்களை வந்து பார்க்க வரணுமா சார்? நான் பார்க்க வரணும் வந்து உட்காந்து சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சினிமா பற்றி பேசிட்டு 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 இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மெசேஜ், சார் நான் ஒரு பொண்ணு சினிமாவை டேரக்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா. எனக்கு ரொம்ப இல்லையா, என்னடா மேலே பறந்துட்டு இருந்தால் யார்டா கீழே பறக்க ஆசைப்படுறா அப்படின்னு. அப்புறம் வந்து யார்கிட்டயும் ஒர்க் பண்ண இடம் இல்லை சார், யார்கிட்டயும் ஒர்க் பண்ணல சார், எனக்கு பயங்கர கோவம், எனக்கு யார்கிட்டயும் ஒர்க் பண்ணுங்க தம்பி, யாரையும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்குள்ளே தீரஜ் எல்லாம் கன் பண்ணோடனே சரி ரைட் ஓகே என்தூசியாஸ்மா, நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணான். அந்த படம் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்ல ஃபில்ம் மேக்கிங், ஏதோ சம்திங் அது அந்த மக்கள்கிட்ட போய் பெருசாக சேர வச்சு. ஆனால் அதை கைவிடாமல் வந்து திடீர்னு திரும்பியும் கூப்பிட்டான், திரும்பியும் கூப்பிட்டு நான் அந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசர் சார். நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சினிமா
உயர பறந்தா கூட அவங்கள இழுக்கு தட்டிக்கும், இழுத்து ஒரு பிளாக் ஹோல் தான் சினிமா. நாட் ஈவன் ஈவன் லைட் கேன் நாட் எஸ்கேப். அந்த அளவு ஒரு பெரிய கிராவிடேஷன் புல்லோட சினிமா இழுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்ல பையன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவன் வந்து நான் வந்து ஐ டோன்ட் கிவ் அப் சார், பட் ஐ வில் பி இன்சைட் த சினிமா, ஐ வில் பி டூயிங் சினிமா அப்படின்னு சொல்ல அந்த அந்த கன்விக்ஷன் ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு ரெண்டு பேருக்காக இந்த படம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் டைரக்டர் பேசினார். ஏன்னா அந்த காலத்து சிவாஜி படம் பார்த்தோம்னா தெரிஞ்சிச்சு, ஆனால் அவனை டக்குன்னு அழுதுருது. எனக்கு தெரியும் மேடை அழ வைக்கும் அந்த உழைப்பு. அந்த 12 வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து, தம்பி நீ சினிமாவில் இருக்க வரைக்கும் கஷ்டம்தான், நீ சினிமாவில் இன்னும் 25 இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டான். இந்த குழந்தைத்தனத்தை இன்னைக்கோட விட்டுருணும். அழுகை ரொம்ப அழகான இருக்கிறது, ஆம்பளை அழுகிறது ரொம்ப அழகு, ரொம்ப அழகு, வெக்கமில்லாமல் அழுகிறது ஆம்பளை ரொம்ப அழகு. 12 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஐ திங்க் யூ நோ அபவுட் திங்ஸ். நான் திரும்பி திரும்பி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சினிமாவுக்கு வர்றேன். அது பர்டிகுலராக டைரக்டராக வர்றதுக்கு வரவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள், ஏதாவது ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரணம் அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அது அப்படி கிடையாது. அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம், ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம் ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்மில் தான் வந்திருக்காங்க. பட் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு டைரக்டர் படத்தில் போயிட்டு ஒர்க் பண்ணுங்க. அது எப்படி ஒர்க் பண்ணலாம்னா, எப்படி ஒர்க் பண்ணலாம், ஒரு டைரக்டர் கேட்டு சார் உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ண வேணாம் சார், நான் சும்மா ஒரு அப்சர்வராக இருக்கிறேன் சார் அப்படி சொல்லிட்டாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க. அது ஏன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நான் சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே சினிமாவை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு 50 mm லென்ஸுக்கும் ஒரு 35 mm லென்ஸுக்கும் ஒரு 15 degree தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அந்த 15 degree கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. ஒரு 50 mm வச்சுட்டு கொஞ்சம் பேக்கில் பண்ண 35 mm, ஆனால் கொஞ்சம் எவ்வளோ பேக்கில் போகணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் தேவைப்படுது. ஒரு ஷார்ட்டை எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது, அதுக்குள்ள எப்படி ஒரு கேரக்டர் என்ட்ரி ஒரு எக்ஸிட், ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்டை வந்து கற்றுக்கிறதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து தேர் எக்ஸ்போஸ் டு சோ மெனி ஃபிலிம்ஸ், தே திங்க் தே அண்டர்ஸ்டாண்ட் சினிமா த்ரூ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பை சீ. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 20-25 வருஷம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வெற்றிமாறன் என் கூட வந்தவன் அங்கே தான் வெற்றிமா, அதுக்கப்புறம் ராம், ரஞ்சித், நெக்ஸ்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் நாங்கள் 25 வருஷம் நானும் வெற்றிமான் ஒர்க் பண்ணல. வெற்றிமான் ஒரு பெரிய ஜீனியஸ்டை ஒர்க் பண்ண, ஒரு பாலமேந்திரன்ற ஒரு ஜீனியஸ்டை ஒர்க் பண்ண. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸ்தட்டிக்கலான ஒரு மாஸ்டர், ஒரு ஒரு பெயிண்டர் கதிர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண. அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர் வந்து டேரக்டர் வரும். ஸோ ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த அந்த டேரக்டர் சொல்லி எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தந்தேன். ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் நான் வந்து ராஜஸ்தானில் ஷூட் பண்ணும்போது எங்கள் டேரக்டர் போயிட்டு என்ன லென்ஸ் வச்சுருக்கோம் போய் பார்த்துட்டு வராங்க. நான் போய் லென்ஸு போய் அந்த கேமராமேன்ட்டு கேட்டேன், கேமரா மட்டுமா விளையாட்டுத்தனமா வந்து 50 அப்படின்ட்டு. நான் போயிட்டு சார் 50 லென்ஸ் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. டே அறிவு இல்லை, அது 24 hours. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கிட்ட ஒரு 2-3 மாதம் ஒர்க் பண்ணேன், எனக்கு ரொம்ப அசியமாக போச்சு. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 50 lensக்கும் 24 lensக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நேராக போயிட்டு அதை கேட்டேன், என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்கன்னு. இல்லை தம்பி நான் ஒயிட் ஷர்ட் எடுக்கணும் தம்பி, இருக்கிறதுலே ஒயிட் இந்த பாலிவனத்தை காட்டணும், அதுக்காக 24 wide எடுத்துக்கப்பேன். அது வரைக்கும் எனக்கு அந்த லென்ஸிங்னா என்னன்னு தெரியாது. அன்றைக்கி நான் போயிட்டு வீட்டில் அன்றைக்கி ரூமில் போயிட்டு ஒரு 20 பேப்பர் எழுதுகிற பேப்பரை கிழிச்சு தைச்சேன், தச்சுட்டு அதுக்குள்ள ஒரு பென்சில் சின்ன மட்டும். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும் 4-5 படம் ஒர்க் பண்ண. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கிட்டையும் போயிட்டு அந்த அந்த ஃபோட்டோ அந்த ஃபோக்கஸ் போட்டு போய் ஆனால் என்ன லென்ஸ்னு கேட்டுட்டு அந்த லென்ஸை எழுதிட்டு மானிட்டரில் வந்து அந்த 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 ஷார்ட் இருக்கும்,
அந்த ஷாட்டுடைய அளவை வரைஞ்சு அதுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ் லெவல் வரைஞ்சிட்டு அது கிட்டத்தட்ட நான் வந்து எல்லா நாலு படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு 500 ஷாட்னா ஒரு 2000 ஷாட்டையும் நான் வந்து லென்ஸை பார்த்துட்டேன். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நான் ஒரு ஒரு சில டேரக்டர் நான் ஒரு டேரக்டர் என் கேமரா வந்து லென்ஸை பற்றி சொல்கிறேன். எனக்கு ஐ நீட் 35, ஐ நீட் 50, ஐ நீட் 75, ஐ டோன்ட் நீட் 24 அப்படின்னு சொல்லுவேன். ஐ ஹேட் 135 சொல்லுவேன். ஸோ பயிற்சி அப்படின்றது வந்து ஒரு டேரக்டர்கிட்ட பயிற்சி நிச்சயமாக. அது வந்து இப்போ இப்போ தீரஜக்சேனா ஒரு ஹார்ட் சர்ஜன் அவர் வந்து ஹி வுடன் ஹவ் பிகம் இமீடியட்லி ஆஃப்டர் ரீடிங் த தியரி. இவ்வளோ கவன் த்ரூ ஒன் மாஸ்டர் அண்டர்கோ பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அதை பண்ணும்போது அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்காக இன்னைக்கு வர ஜெனரேஷன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஏன் சார் எடுக்க முடியாது, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்காங்க ஏன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இருக்கும், ஆனால் ஒரு லாங் ரன் ஒரு 25 இயர்ஸ் அது எப்படின்னா ஒன்று சொல்லுவேன், இந்த இளைஞர்கள் வந்து வர்றவங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியை ஏற்றுக்க முடியாது. ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு நல்ல டேரக்டர்கிட்ட ஒரு படங்கள்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்றதை விட ஒரு தோல்வியை எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்றது தெரியும். ஒரு இயக்குனருக்கு ஒரு படம் ஓடணும்னு ஆசை, ஒரு படம் ஓடி தான் தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே ஓகே, ஆனால் இயற்கை அப்படி அப்படி வேலை செய்யறது கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மாஸ்டர்கிட்ட அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப கேள்வி அது யாரும் கேட்க போடல, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க என்னை திட்டலாம் ஆக்சுவலாக. ஐ டோன்ட் கேர், பட் ஐ தெர் இஸ் அ ரீசன் ஐ எம் டாக்கிங். நான் இப்போ திரும்பி நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் போய் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்க எக்ஸ்ட்ராடனரி இன்டெலிஜென்ட், எக்ஸ்ட்ராடனரிலி விஷன் இருக்கு, எக்ஸ்ட்ராடனரி விஷன் இருக்கு. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தே லேக் எக்ஸ்பர்டைஸ். அவங்க வந்து ஷார்ட் வைக்கிறது நிறைய கவர் பண்ணுறாங்க. ஒரு சீன் எடுக்கும்போது வந்து ஒரு சீனில் மூணு ஷார்ட்டில் நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு சீன் இருக்கு அதை வந்து 10 ஷார்ட்டை டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சீன் நடக்குது அதை 10 ஷார்ட் தான் வைக்கணும் அப்படின்னா, அதை 8 ஷார்ட்டாக எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. 8 ஷாட் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது 6 ஷாட்டா எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன். 6 ஷாட் எடுக்க முடியும்னா ஏன் நம்ம 4 ஷாட்ல எடுக்க கூடாதுன்னு ட்ரை பண்ணுவேன். 4 ஷாட்ல எடுக்க முடியும்னா 2 ஷாட் முயற்சி செய்வோம். 2 ஷாட்ல அந்த சீன் எடுக்க முடிஞ்சுன்னா ஏன் ஒரு மிஸான் சீனா ஒரே ஷாட்ல ஏன் எடுக்க கூடாதுன்னு பார்ப்பேன். சேவிங் டைம் இஸ் ஈக்குவல் டு சேவிங் மணி and also saving effort and saving energy. The less is more cinema la mattum evlo kammiyaga solreengalo evlo surunga solreengalo adha Thirukkural avlo famous. Kambaramana extraordinary ana oru periya text nama tamil text ana yen Thirukkural it outbeat panuchna it is so small, it's full of brevity. ஸோ இந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து சினிமாக்கு இன்னைக்கு ஏன் இதை பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நான் எதுக்கு பேசுறேன்னா வந்து ஒருவேளை ஒரு சினிமாவை கற்றுக்கொள்ள நினைக்கும் ஆர்வலராக இருக்கும் அசல் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் தான் நான் வந்து இது பேசுறேன். ஏன்னா வரும்போது எனக்கு தெரியும் நான் என்ன பேசுவேன். ஐ நோன் தீரஜை பற்றி பேச முடியும், அதுக்கப்புறம் நான் வந்து சந்துருவை பற்றி பேச முடியும். ஐ டோன்ட் எனிபடி ஆன் த ஸ்டேஜ் மேபி இந்த குழந்தை பழுதை பார்த்துட்டு தென் ஐ கேன் டாக் டு இட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தே ஷுட் டெவலப் சம் எக்ஸ்பர்டைஸ். நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் இருக்கு, நிறைய நெட்ல மாஸ்டர் கிளாஸஸ் இருக்கு. யூ கேன் ஜாயின், யூ கேன் கம் அண்ட் டாக் டு மீ. எப்பயாவது மனுஷன் போய் வெற்றி மாதிரிலாம் போய் டைரக்டா போய் பேசலாம், வெற்றி சார் நீங்க ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ கஷ்டத்துல இருக்கு. எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ நான் சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டத்துல இருக்கு. ஒரு படங்கள் வந்து விற்கிறது கிடையாது, ஒரு படங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சலுகைகளும் இப்போ வந்து அப்படியே மூடிக்கிச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட். ஸோ எக்ஸ்பர்டைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் ஆல்சோ இருக்கணும். அதனால ஒன்றும் கவலைப்படாது தம்பி, நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் மூடியை பார்த்தோன்னே தெரிஞ்சு நல்ல பெயின் தெரிஞ்சுது என்ன. அப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இமோஷன் ஆக்சுவலி, யூ வில் கம் அப் பிக் ஒரு அதுக்கு கிளாப் அடிப்போம். ரொம்ப அழகான ஒரு மாலை
அப்ப நடுவில் வரும்போது ரெண்டு மூணு நாள் சொன்னாலே ரொம்ப வருத்தமா த்ரிஷா பத்தி சொன்னாங்க. அவ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எங்களுடைய ஸ்டுடியோவில் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அசன்ஸ்லாம் வந்து சொன்னாங்க சார், அவங்க பத்தி ரொம்ப ஏதோ பேசினாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நண்பர்களே, ஒரு நடிகை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும், இந்த நாடு நம்மளாம் சாவித்ரி அம்மாக்கும் மனோகர் அம்மாக்கும் கேஆர் விஜயா சரோஜதேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. நம்மளாம் எங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா இருக்கும், ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர். எனக்கு வந்து சரோஜதேவி சவுகாஜன் இவங்கெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரிய மாட்டு என்னுடைய தாயாரனுடைய தாய். ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசுகிறாங்க, அவங்களும் ப்ரொஃபஷனல்ஸ், தே ஆர் குட் பீப்புள். நான் ரெண்டு தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருக்கேன், அவ்வளோ எளிமையான பொண்ணு, அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க. நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். ஆக்சுவலாக ஒரு நடிகையை பற்றி பேசுகிறாங்க, ஒரு நடிகரை பற்றி தெரியும், எனக்கு நியூஸ் வேணும், நியூஸ் சென்சேஷனான நியூஸ் வேணும், நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகும். அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல் நடிகைக்கு மேல் அவர் ஒரு தாய் ஐயா, ஒரு பெண் ஐயா, ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க. நான் யார் பேசினா எப்படி பேசுனாங்க யார் போட்டாங்கன்றது கேள்வி கேட்கல. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பற்றி, நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா? நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி, நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி, நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பற்றி, நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவோமா? தயவுசெய்து பண்ணாதீங்கயா, நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு நடிகையாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். என் படத்தில் ஒரு நடிகை, ஒரு பெண் குழந்தை வந்து நடிகிறார், அவ்வளோ கஷ்டப்படுறான், அவளுக்கு மொழி தெரியல, அவருக்கு வந்து விஜய் சேதுபாபு ஒரு பெரிய ஆக்டர் முன்னாள் நின்று பேச பயம், அப்படியே பயப்படுது, கையெல்லாம் உதறது, அப்படியே நிறுத்தி 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 விஜய் சேது சொல்லிக் கொடுத்து, நான் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து மொழி சொல்லிக் கொடுத்து 24 மணி நேரம் அவன் வந்து அந்த ஒரு 20 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணும்னு கஷ்டப்பட்டு இருக்கான். அங்கெங்க ஏதோ சின்ன சின்ன தப்பை கேட்டு காதல் கேட்டு அது ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும். அவளை பத்தி நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறது தான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. உங்க மகள் மாதிரி தான் நினைக்கணும், உங்க தங்கை மாதிரி நினைக்கணும், உங்க காதலியா நினைக்கலாம், அது தப்பு இல்லை, ஆனால் அது ஒரு பெரிய கண்ணியம் இருக்கும். ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க, ஒரு பெண்ணை அழுவ விடக்கூடாதுங்க. நம்மளாம் ஆம்பளைங்க இல்லை, ஒரு பெண்ணால் அவ்வளோக்கூட நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தால் கூட அது ரொம்ப நாகரிகம். என்னுடைய நான் இந்த பத்திரிகைக்காரங்க நான் பார்த்துருக்கேன், என்னை என்னை எழுதுறது கிடையாது, ஆனால் அவ்வளோ க்ளோஸான நண்பர்கள், நான் அவ்வளோ நண்பர்கள். இன்னும் நல்ல படம் எடுத்துச்சேன்னா என்னை எல்லா காலத்திலையும் தூக்கி விட்டோம். அந்த பத்திரிகைக்காரங்க நல்லா எழுதும் போது நல்லா இல்லைன்னு எழுதியிருக்காங்க. அதாவது இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாரும் வந்து ஓனாய ஆட்டுக்குட்டியும் நந்தலாலாவும் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த பத்திரிகைகள்லாம் ரொம்ப உயரமா எழுதினாங்க. இஃப் யுவர் மூவி இஸ் அ கிரேட், ஐ திங்க் தே வில் செல், தட் இஸ் தேர் வே, தே வில் மேக் த ஆடியன்ஸ் இஸ் ரீச் ஆக்சுவலி. ஸோ நான் உங்களுடைய கருணையோட நான் வந்து இன்னைக்கு நான் பேசுறேன். பெண்களை பத்தி, அதாவது பட்டுகளையும் நடிகர்களை பத்தி, நடிகர்களை பத்தியும் பேசுறது போடும் போதும் அதாவது சொல்லும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக, அது ஒரு சென்சேஷன் ஆக்காம ஒரு பெரும் கடமையோடு நம்ம அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிக்கில், நீங்கள் நடித்த படம் என்னாச்சு? நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. வந்துருச்சா? என்னாச்சு? வெரி ஓடிட்டில் வந்திருக்கு நிக்கில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளசி வந்து சார் எல்லாரையும் பார்த்தேன், நண்பர்கள்லாம் பார்த்தேன். ரொம்ப நன்றி, இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நல்லா இருக்க பட்சத்துக்கு எனக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு. நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்ல 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 உழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் 25 வருஷத்தில் ரொம்ப உழைக்கிற படம் இதுவாக தான் இருக்கணும். விஷயம் விஜய் சேதுபதி டூ எக்ஸ்ட்ராஆர்டினரி கேரக்டர். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பன், இந்த மாதிரி ஒரு நடிகர் கிடைச்சதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நான் சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக அப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் என்னை ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு சார். நான் அங்கேயே ஸ்டுடியோவில் தங்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு டெய்லி வந்து என்னைய பார்த்துட்டு போகிறேன்.
தவன் சாருக்கு ரொம்ப நன்றி, விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி, என் படத்தில் ஒர்க் பண்ணலாம் நன்றி. சினிமா ரொம்ப அழகானது. ஒரு சினிமாவில் இருக்கிறதுக்கு ஒரு 100 ஆண்டுகள் புண்ணியம் செஞ்சிருக்கணும். சினிமாவுக்கு நன்றி, தேங்க்யூ.